அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன். நான் உங்கள் ருஷி. எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வி ஆல் ஆர் டூயிங் குட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட ஒரு ரெண்டம் டே வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. பட் இந்த டே வந்துட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலான டேயாகவே இருந்துச்சு. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்துட்டு என்னோட ஹபியோட பர்த்டே. இந்த மாதிரியான ஸ்பெஷலான டேஸை செலிப்ரேட் பண்ணுற விதமாக எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செய்து சாப்பிடணும்னு சொல்லி எல்லாருமே விரும்புவோம். ஸோ அது மாதிரியே தான் நாங்களும் இன்றைக்கி ஹபியோட பர்த்டேனதால் அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே சமைச்சு கொடுக்கலாம்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக வரப்போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அதுக்கு முதல்ல நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கு மார்னிங் ஏர்லியாகவே எழுந்திரிச்சிட்டு எழுந்திரிச்சதுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செய்து வச்சுட்டு ஹபி எலும்பும் வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்களுக்காக நான் வாங்கி வச்சுருந்த கிஃப்டை வந்து ஃபஸ்ட்டுக்கு கொடுத்துட்டேன். இந்த கிஃப்ட்டில் ஒரு சிலது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹபிக்கு தெரிஞ்சு வாங்கினதுமே இருக்குது. மற்ற சிலதுகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியாமல் நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணினதுமே இருக்குது. எனக்கு வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணுறது வந்து ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ நான் வந்துட்டு வாங்கின கிஃப்ட் எல்லாத்தையுமே என்னால் முடியுமான அளவுக்கு கிஃப்ட் ரேப் வச்சு பேக் பண்ணி தான் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே அவங்க பிரித்து பார்க்கும்போது அவங்களோட ரியாக்ஷன் என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறது வந்து பிடிக்கும். ஸோ அதனால தான் இது மாதிரி பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். நான் என்னோடய ஹபிக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சிட்டு அவங்களோட முகத்தில் அந்த ரியாக்ஷன் பார்க்கும்போது எனக்குமே ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சுது. ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்சவங்க யாருக்காவது சரி கிஃப்ட் பண்ண போகிறீங்களா இருந்தால் கிஃப்ட் வந்து சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக கொடுத்து பாருங்கள். அப்போ அதில் கிடைக்கிற சந்தோஷம் வந்து ரொம்பவுமே பெருசாகவே இருக்கும். இந்த மாதிரி சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குறத நான் அதுக்கப்புறமா அடுத்தவங்க வந்து எங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறது இது ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களில் எத்தனை பேருக்கு வந்து இது மாதிரி செய்கிறது பிடிக்கும்னு சொல்லி ஏழுமாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது எல்லாமே முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் லஞ்ச் டைம் நெருங்கிருச்சு. ஸோ லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்காக வேண்டி நான் கிச்சனுக்கு வந்திருந்தேன். இன்றைக்குரிய லஞ்ச் மெனு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோ ரைஸ் என்னதுக்கப்புறமா ஒரு பீஃப் கறி, கூடவே பருப்பு கறி, பூசணிக்காய் கறி, என் பப்படம் பொறிச்சு இறைச்சியுமே பொறிச்சிட்டு அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு சாலட் ஒன்று செய்திருந்தேன். பெரும்பாலும் நான் வந்துட்டு சமைக்கிறதுக்கு முதல்ல இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னு சொல்லி பிளான் பண்ணிடுவேன். ஸோ பிளானுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸுமே செய்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சமைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துட்டு எங்களுக்கு ரொம்பவுமே டைம் சேவிங்காகவே இருக்கும். ஸோ நீங்களும் வந்துட்டு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே முடித்த கையோடைய பார்த்தீங்கன்னு சொன்னால் பருப்பு கறி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதோட ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிறேன், அதனால டீட்டெயிலாக இதில் ஷேர் பண்ணலை. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு தேங்காய் பால் எதுவுமே சேர்க்காமல் ரொம்ப சிம்பிள் அண்ட் சூப்பராக செய்யக்கூடிய ஒரு பீஃப் கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக ஒரு சட்டி அடுப்பில் வச்சு சட்டி ஹீட் ஆனதுமே அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆகி வரும்போது இதில் வந்து ஒரு 3 ஏலக்காய், 3 துண்டு பட்டை, 3 கராம்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி கொண்டிருக்கும் போது பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சிக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ளலாம். இது கூடவே கொஞ்சமாக ரொம்ப அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, இது ரெண்டையுமே சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டு கொள்ளலாம். இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்ட பிறகு இது கூடவே 2 பச்சை மிளகாய் அண்ட் அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இனி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகும் வரை நல்லா வதக்கி விட்ட பிறகு நாங்கள் கட் பண்ணி வச்சிக்கிற ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து மறுபடியும் வதக்கி விட்டு கொள்ளலாம். இந்த அளவுக்கு தக்காளி வதங்கின பிறகு நாங்கள் இது கூட க்ளீன் பண்ணி வச்சிக்கிற பீஃபை சேர்த்து விட்டுட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ரோஸ்டட் கறி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இறைச்சி அவியிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். இறைச்சி வந்து வேக வைக்கும் போது நீங்கள் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ரொம்பவும் குயிக்காகவே வெந்துடும். பட் நான் வந்துட்டு இன்றைக்கி ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணாததுனால இறைச்சி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சுது. இந்த மாதிரி இறைச்சி வெந்த பிறகு இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா நல்ல ஒரு ஸ்மெல் வரத்துக்காக வேண்டி 1 கொத்து கறிவேப்பிலையை வந்து இதில் போட்டுட்டு ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்கள். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவுமே திக்கான கிரேவியோட இறைச்சியெல்லாம் ரொம்பவும் சாஃப்டாக வந்து ரொம்பவும் சூப்பரான பீஃப் கறி வந்து ரெடி ஆகிடும். இந்த பீஃப் கறி பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லோ ரைஸ், ஒயிட் ரைஸ் அண்ட் கீ ரைஸ், அதுக்கப்புறமா ரொட்டி கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே ஒரு அல்டிமேட் கொம்போவாக இருக்கும்.
ஸோ நீங்களுமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களில் எத்தனை பேருக்கு இது மாதிரியான லஞ்ச் காம்போ வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லியுமே சொல்லுங்கள். எங்களோட பர்த்டே அன்னைக்கான ஸ்பெஷல் லஞ்ச் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சுது. ஸோ லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈவினிங் அவுட்டிங் போகிற பிளானிங். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் லஞ்ச் சாப்பிட்ட கையோடையே வீட்டில் இருந்தால் க்ளீனிங் வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இப்போ ரெடியாகி போய் கொண்டிருக்கிறேன். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட சடன் அவுட்டிங் பிளான் எல்லாமே ட்ரிங்கோவோ பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கும் வந்துட்டு ட்ரிங்கோ போகிறது தான் பிளான். பட் நாங்கள் இப்போ போகிற பிளேஸுக்கு வந்துட்டு நான் இதுக்கு முதல்ல ஒரு தடவை போயிருக்கிறேன். செகண்ட் டைமாக இப்போ தான் போகிறேன். ஸோ ட்ரிங்க்கு நாங்கள் எதுக்காக போயிட்டு இருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்துட்டு பொன்னியின் செல்வன் படம் பார்க்குறதுக்காக தான் போயிட்டு இருக்கிறோம். ஈவினிங் ஷோ பார்த்தீங்கன்னு சொன்னால் 6:30 தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஏர்லியாக வந்ததுனால கொஞ்சம் நேரம் பீச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா ஃபிலிம் பார்க்க வரலான்னு சொல்லி இப்போ பீச்சுக்கு போயிட்டு இருக்கிறோம். பீச்சுக்கு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிலிம் பார்க்கும்போது சாப்பிட்றதுக்காக ஒரு சில ஸ்நாக்ஸ் வாங்கலான்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதை வந்து வெளியிலேயே வாங்கிட்டு போகலான்னு சொல்லி தான் இப்போ வாங்கி கொண்டிருக்கிறோம். ஸோ எல்லாமே வாங்கி முடிச்சிட்டு டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6:10 ஆயிடுச்சு. இப்போ டைரெக்டாகவே தியேட்டருக்கு போகிறது தான் பிளானிங். இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பிகாஸ் நாங்கள் வந்து பார்க்க போனது பொன்னியின் செல்வன் 1. பட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பொன்னியின் செல்வன் 2 கூட ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்துட்டு கொஞ்சம் பிஸியாகவே இருந்ததுனால என்னால் இந்த வீடியோ வந்து டைமுக்கு ஷேர் பண்ணி கொள்ளாமல் போயிட்டு அதனால தான் நான் டிலேயாக ஷேர் பண்ணுறேன். ஃபில்ம் முடியும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் 9:30 ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா டைரெக்டாக வீட்டுக்கே போயாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ இந்த வீடியோ இவ்வளவு தான். இந்த வீடியோ வருதி வர பார்த்துட்டுக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. அண்ட் மறுபடியும் இது மாதிரியான யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அண்டில் தென் டேக் கேர், பை பை.